ஹலோ கைஸ் சாயம் பாய். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பர்ஸ், ஐ மீன் நம்ம சொந்தமாக வேர்ட்பர்ஸ் வெப்சைட் எப்படி மேக் பண்ணுறது, அதுவும் சி பேனலோட அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிகினர் எல்லாமே வந்து பிளாகில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி வெப்சைட் மேக் பண்ணி வேர்ட்பர்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ரீயாகவே வேர்ட்பர்ஸில் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வித்தின் 10 மினிட்ஸில் வேர்ட்பர்ஸ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். சி பேனல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு முன்னாடி சி பேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பார்க்கலாம். ஜஸ்ட் டெமோக்காக இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன். வெப்சைட் லுக்கை பாருங்கள், அவுட் லுக். இது வந்து ஃப்ரீ தீம்ஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே வேணாம், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை எடிட் பண்ண முடியும். தீம்ஸை டேஷ்போர்ட் பாருங்கள், வேர்ட்பர்ஸ் டேஷ்போர்டை. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சொந்தமாக மேக் பண்ண அப்படின்னு நினச்சா ரொம்ப செலவாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக்காமல் எப்படி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் பிகினருக்கு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை பேர் பிளாகரில் வெப்சைட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக அந்த ஃப்ரீ வெப்சைட்டை மேக் பண்ணி வேர்ட்பர்ஸை ஃபுல்லாக கற்றுக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பர்ஸில் நம்ம ஒர்க் பண்ணால் நிறைய பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், நம்ம நினச்ச மாதிரி டிசைன் பண்ண முடியும், நம்ம நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியும். எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே நமக்கு தேவையில்லை, ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவேஸ் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். எவ்வளோ பேர் பிளாகரில் ஃப்ரீ வெப்சைட் வச்சுருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. டெஃபினட்டாக எல்லாருமே கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கூட கிடைக்கல, அப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஃப்ரீ வெப்சைட் மேக் பண்ணுறதுக்கு நான் டாப்பில் கொடுக்குற இந்த பர்டிகுலர் வெப்சைட் லிங்கை மேக் பண்ணுங்கள், ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட். ஸோ இந்த வெப்சைட் என்ட்ரை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் கொடுங்க. ஓகே, இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் கொடுங்க. இந்த பேஜில் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, என்னோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனோட அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரு கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் கொடுக்கணும். ஸோ உங்களோட இமெயிலை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட்லேருந்து இமெயில் வந்துருச்சு, ஜஸ்ட் இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் கொடுங்க. ஓகே, அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஜஸ்ட்டு கிளிக் கொடுங்க. இந்த ஆப்ஷனில் உங்களோட வெப்சைட்டுக்கான நேமை நீங்கள் சூஸ் பண்ணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டொமைன் நேமை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்குன்னு சொல்லி போடுறேன், Tech48. ஓகே, இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது அவைலபிளில் இருக்குது. கீழே நம்ம பிளாகரில் இருக்கிற மாதிரி லைக் இது வந்து சப்டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம டொமைன் வாங்கியுமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ரெண்டு விதமான டொமைன் இவங்க ப்ரொமேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் கொடுங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கான சி பேனல் கிரியேட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைக் நீங்கள் வந்து நம்ம சொந்தமாக வெப்சைட் வாங்குறோம் பாருங்கள், சி பேனல் ப்ளஸ் வேர்ட்பர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீயாக இப்போ நம்ம சி பேனல் ஓப்பன் பண்ணி வேர்ட்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கிரேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நமக்கான சி பேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம டிஎன்எஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனலை கிளிக் கொடுங்க. ஓகே, கண்ட்ரோல் பேனலை கிளிக் கொடுத்தோடனே சி பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் சி பேனல். இப்போ இதில் எப்படி நம்ம வேர்ட்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர்ட்பர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் கொடுங்க. இதில் வேர்ட்பர்ஸ் இருக்கும், ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜில் என்டர் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களோட வேர்ட்பர்ஸ்க்கான பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேமு. ஸோ என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேமை நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேமை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வாங்க. டவுன் வந்துட்டு இன்ஸ்டால் பட்டனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க.
இன்ஸ்டால் பண்ண உடனே வித்தின் செகண்டில் உங்களோட வேர்ட் பர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும் உங்களோட சிபேனலில். ஓகே, வேர்ட் பர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டபிள்யூபி அட்மின் யூஆர்எல், மேலே இருக்குது நம்மளோட வெப்சைட் யூஆர்எல். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட வெப்சைட் இப்போ லைவில் வந்துடுச்சு. ஸோ யார் வேணாலும் நம்மளோட வெப்சைட்டை வாட்ச் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஃபுல்லாக ஷோ ஆகுது. நான் டெமோக்காக மோகன் வந்து கிரியேட் பண்ணேன். ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி இதோட அதாவது இவங்க கொடுக்குற அந்த டிஃபால்ட் பிளாகர் பிளாக் போஸ்ட் டாட் காம் வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக வேர்ட் பர்ஸில் லாகின் பண்ண மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு டபிள்யூபி நெக்ஸ்ட் மைனஸ் கொடுத்து அட்மின் கொடுத்தீங்கன்னா போதும். டபிள்யூபி அட்மின் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் கொடுக்கணும். ஸோ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, ஜஸ்ட் என்டர் பட்டனை ப்ரெஸ் கொடுக்கலாம். ஓ, நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு சேவ் கேட்குது, ஜஸ்ட் நெவர் கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். காமனாக நீங்கள் வந்து மோஸ்ட்லி பிளாகரில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பிகினர் எல்லாமே டெஃபினட்டாக யூஸ் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் வேர்ட் பர்ஸ் கற்றுக்கிறது சி பேனல் ஹோஸ்டிங்கோட பெரிய விஷயம். ஸோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடை ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி. ஸோ இதில் போயிட்டு நியூ டேப் கொடுக்கலாம். விசிட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா சாரி தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வேர்ட் பர்ஸில் காமனாக கொடுக்குற தீம்ஸு. இதை இப்போ எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்ட் போயிட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு தீம்ஸ் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் கொடுங்க. ஓகே, இதில் ஒரு சில தீம்ஸ் வந்து சஜெக்ஷன் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ தீம்ஸ் கொடுங்க. இந்த செக்ஷனில் சர்ச் பாரில் அஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்டில் டிஸ்பிளே ஆகிற இந்த அஸ்ட்ரா தீம்ஸை ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, தீம்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் தீம்ஸை ஆக்டிவேட் கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கு டாப்பில் கெட் ஸ்டார்டட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜில் வரும். இந்த பேஜில் வந்து நம்ம எலமெண்ட்டை செலக்ட் பண்ணோம், அதாவது நம்மளோட வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து தீம்ஸ் வந்து ஜெலெக்ஷன் பண்ணோம். ஐ மீன் நிறையா டிசைன் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணுங்க. நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் என்ன மாதிரி லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் காட்டின மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கம்ப்ளீட் யுவர் சைட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்லையுமே ஜஸ்ட் இம்போர்ட் கொடுங்க. கொஞ்சம் டைமில் இந்த தீம்ஸ் ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடும். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா இதில் டிஃபால்ட்டாகவே இந்த தீம்ஸ் எடிட் பண்ணுறதுக்காக ஒரு சில பிளகின்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும் தீம்ஸோட சேர்ந்து. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீடியா பேஜ் கமெண்ட் அப்பியரன்ஸ் பிளகின் யூசர் டூல்ஸ் செட்டிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, தீம்ஸ் ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்மளோட சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ இதை ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். ஓகே, நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் தீம்ஸ் வந்து ஃபுல்லாக இதில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. பழைய டிசைன் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைன் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாகவே இதில் ஒரு சில சாம்பிள் கண்டென்ட் இருக்கும், அபோட்டஸ் சர்வீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் டிஃப்ரெண்ட்டாக பேஜுமே க்ரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கிற எந்த ஒரு பேஜுமே நாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஹோம் பேஜ் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அபவுட் செக்ஷன் கிளிக் பண்ணுறேன். பை சான்ஸ் இப்போ ஹோம் பேஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோம் பேஜ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் கிளிக் கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர். என்னோடய பேட்டரி லோவாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஐ மீன் சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த தீம்ஸ்ல இருக்க எந்த ஒரு பேஜும் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஹோம் செக்ஷன்ல இருக்கேன். ஸோ எந்த பேஜ் இருந்தாலும் அபவுட் சர்வீஸ் எந்த ஒரு பேஜுமே எடிட் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் பேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செகண்டு எடிட் வித் எலமெண்டர், இதை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த செக்ஷனுக்கு வரும். இதில் உங்களோட தீம்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டெக்ஸ்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஸோ கட் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த டெக்ஸ்டில் எழுத முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், மோகன் எழுதியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்டையுமே உங்களால் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியும். என்ன வேணால் எழுதலாம், நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் அப்படியே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அடுத்தது இந்த பேஜில் சேம் தான். ஸோ இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னாலும் சரி எழுதணுன்னாலுமே ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஏதாவது பேஜ் வந்து இதில் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பேஜ் வந்து இதில் வந்து நீங்கள் ஹெட்லைன் கொடுத்து எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஏதாவது லோகோ இருக்குது, உங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது, அபோட்டோஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற தீம்ஸ் தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணும், டிமாண்ட் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் டவுன்லோட் பண்ண எலமெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் வந்து காரணம், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் உங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அப்டேட் கொடுங்க. ஸோ ஓகே, அப்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட தீம் செக்ஷனுக்கு போங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் வெப்சைட் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல அபவுட்னு கொடுத்தேன், இங்கே மோகன் என்னோட நேம் கொடுத்தேன். ஜஸ்ட் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அபவுட்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, மோகன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹோம் செக்ஷன், சர்வீஸ் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எடிட் வித் எலமெண்ட்டில் நீங்கள் எந்த பேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஜை சூஸ் பண்ணிவிட்டு எடிட் வித் எலமெண்ட் போகணும். ஓகே, இப்போ இந்த அபவுட் செக்ஷன் இந்த லோகோலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கஸ்டமைஸ் ஆப்ஷன் போங்க. கஸ்டமைஸ் ஆப்ஷன் போயிட்டு ப்ளீஸ் வெயிட், நான் வந்து நியூ டேப் கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வரும். இதுதான் தீம்ஸ் எடிட் பண்ணுறதுக்கான பேஜ். இது ஃபுல்லாகவே நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். பட் சிம்பிளான நான் மெத்தட் சொல்கிறேன். ஸோ அந்த லோகோ கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னே ஒரு பென்சில் ஐக்கான் வருது பாருங்கள், இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லோகோவை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ, நீங்கள் மேக் பண்ண லோகோவை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ லோகோ எப்படி மேக் பண்ணுறது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அடுத்தது இந்த சர்வீஸ் அபோட்டஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெனு பார் ஃபுல்லாகவே இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பட்டன்ஸ் டேக் ஆக்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பட்டனை மேக் பண்ணுறதுக்கும், ஐ மீன் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த பென்சில் ஐக்கானை கொடுங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்ஸ் உங்களோட உங்களோட எடிட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவுடனே ஜஸ்ட் டாப்பில் இருக்க பப்ளிஷ் கொடுங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஷேடோவில் இருக்குது, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து ஹைலைட் ஆகும். அப்புறமாட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கொடுத்த வித் செகண்டில் உங்களோட தீம்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, தீம்ஸ் கஸ்டமைஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஏதாவது ஒரு பேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு பேஜ் செக்ஷன்ஸ் போங்க. பேஜ் செக்ஷன்ஸில் நான் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு பேஜ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து நம்மளோட டேஷ்போர்டு கொண்டு போகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் இருக்க த்ரீ ஸ்டெப்ஸையுமே, ஃபோர் ஸ்டெப்ஸையுமே நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட டேஷ்போர்டு, நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதுகிற டேஷ்போர்டு கொண்டு போகும். இதில் உங்களோட டைட்டில நீங்க ஆட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட பேஜுக்கான நேம் கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர் இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்க்கு வரும். ஸோ இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட பேஜை என்டர் கொடுக்க முடியும். இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு, நான் சொன்ன வேல கூட போகலாம், இல்லைனா நீங்க வந்து டைரெக்டா எந்த பேஜ் நார்மலாக சூஸ் பண்ணிட்டு எடிட் வித் எலமெண்டர் கொடுத்தீங்கன்னா ஹோம்லே கூட இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் மேக் பண்ணுறது. இதுதான் வந்து வெட்பெஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹெட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருங்கள், டெக்ஸ்ட் எடிட்டர், பட்டன்ஸ், வீடியோஸ் நிறையா இருக்குது பாருங்கள், ஐக்கான்ஸ் எல்லாமே. இப்போ ஹெட்டிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி
இந்த ப்ளஸ் ஐக்கானில் கொடுத்துட்டிங்கன்னா டாப்பில் ஹெட்டிங் வரும். ஸோ இதை ஃபுல்லாத்தையுமே எரேஸ் பண்ண முடியும். எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டைட்டில் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துடலாம். பை சான்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட் மார்க்கை கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மேனுவலாக நான் பண்ணலை, எனக்கு அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தினா நிறைய டிசைன், லாட் ஆஃப் டிசைன் வந்து அவங்க வந்து ப்ரைவேட் பண்ணுறாங்க. இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இன்சர்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்த உடனே உங்களோட இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து உங்கள் வெப்சைட்டில் என்டர் ஆகிடும். அதில் நீங்கள் நினைக்கிற கண்டென்ட்டை எழுதிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போகலாம். ஓகே, கஸ்டமைஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்திருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில பிளகின்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள். எலமெண்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண தீம்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான பிளகின் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு விஷயம். வேர்ட்பிரஸில் எல்லாத்துக்குமே வந்து பிளகின் தான். ஸோ உங்களோட ஆர்டிக்கலில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆட் பண்ணுமா, பிளகின்ஸ் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் எழுதணுமா, அதுக்கும் பிளகின்ஸ், எல்லாத்துக்குமே பிளகின்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வெப்சைட்டை மேக் பண்ண முடியும். கோடிங் நாலேஜ் தேவையில்லை. போஸ்ட் செக்ஷனில் போய் இருக்கிற அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இது டிஃபால்ட்டாக கொடுக்கறது. ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட புது போஸ்ட்டை நீங்கள் எழுத முடியும். போஸ்ட் நியூ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட் செக்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ புதுசாக போஸ்ட் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் கிளாசிக் எடிட்டர் இருந்தது, இப்போ இருக்கிறது இது மாற்றிட்டாங்க. ஸோ கிளாசிக் எடிட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே பிளகின்ஸ் இருக்குது, பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிளகின்ஸை டவுன்லோட் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நியூ பிளகின்ஸ், இது ஏற்கனவே இன்ஸ்டாலில் இருக்கிற பிளகின்ஸ், இது எல்லாமே இது அப்பப்போ அப்டேட் கேட்கும். நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டருக்கு லைக் மொபைல் மாதிரி உங்களோட கையில் இருக்க மொபைல், அதில் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கும் வீடியோ எடிட்டருக்கு தனித்தனியாக நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இது உங்களோட டேஷ்போர்ட். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உருவாக்குறதுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் பிளகின் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ பிளகின்ஸ் ஏன் நியூ கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், இது நெக்ஸ்ட் ஒரு டேஷ்போர்டு கொண்டு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆப்ஷன் இருக்கும். பாப்புலர் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதிகமாக என்னென்ன பிளகின்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ஷோவாகும். யோஸ்ட் எஸ்இஓ, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அஸ் அ பிளாகர் இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கவே முடியாது. யோஸ்ட் எஸ்இஓ விட இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத்னு ஒரு எஸ்இஓ வந்திருக்குது, ரொம்பவே பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ எனிவேஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டெடிக்கேட்டாக வீடியோ பார்க்கலாம். ஐ மீன் வேர்ட்பிரஸ் பற்றியுமே சீரீஸ் கண்டினியூ கொண்டு போகிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் ஜெனரல் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்கள், ஸோ நமக்கு கொடுத்த அந்த டிஃபால்ட்டான டொமைன் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வேர்டு, இது ஷோ ஆகுது. இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். டொமைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரூசி ஹோஸ்ட், எந்த வெப்சைட் நமக்கு வந்து ஃப்ரீயாக இந்த டொமைன் மேக் பண்ணி வெப்சைட் ஃப்ரீயாக மேக் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு என்டர் ஆகுங்க. ஓகே, வெப்சைட் கொடுத்து ஜஸ்ட்டு என்டர் கொடுக்குறேன். இதில் உங்களோட சி பேனல் போகணுன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு தான் வரணும், மெயின் விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்த உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம், மறந்துடுவோம் வேண்டாம். என்னோட பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா ஸ்டார்டிங்கில் நமக்கு இருந்த அதே பேஜ் வரும். இது ஜஸ்ட் மேனேஜ் கொடுங்க. மேனேஜ் போனீங்கன்னா அடுத்தது சி பேனலுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சி பேனலில் ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே, சி பேனலில் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வாங்க. டவுனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ டொமைனுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்க் டொமைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ரைவேட்டருக்கு போகணும். இப்போ நீங்கள் வந்து கோடடியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கோடடியில் மை ப்ராப்பர்ட்டியில் போனீங்கன்னா உங்களோட டொமைன் சூஸ் பண்ணும். உங்களோட டொமைன் சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டொமைனை காப்பி பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸுக்கு வாங்க. ஓகே, இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டொமைன் நேமை இதில் பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோடைடிக்கு போங்க. நான் கோடைடி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டொமைன் ப்ரைவேட்டரை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ரைவேட்டருக்கு போயிட்டு டிஎன்எஸ் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுனில் இருக்கும் நேம் சர்வர். ஸோ இந்த நேம் சர்வரை ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் சர்வருக்கான எடிட் ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண இவங்க கொடுக்குற இந்த நேம் சர்வரை
நாம காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இதில் சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஸோ இது வந்து நான் இப்போ என்டர் பண்ணல. காரணம் என்னென்னா, நீங்கள் டாப்பில் பார்த்தா தெரியும் ஆல்ரெடி, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய போஸ்ட் எழுதிட்டேன். இது வந்து பிளாகரில் வந்து கனெக்டில் இருக்குது, ஒரு டெமோக்காக உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ எனிவேஸ், அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சேவ் சான்சஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டொமைன் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களோட டேஷ்போர்டுக்கு போங்க. ஐ மீன், நீங்கள் வந்து உங்களோட பிளாகர் ஐ மீன் வேர்ட்பர்ஸோட டேஷ்போர்டுக்கு போயிட்டு இதில் இருக்கிற இந்த பர்டிகுலர் நேமை ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஆட் கொடுத்த அந்த டொமைன் நேம் அதில் என்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாத்தையும் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வாங்க. டவுன் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ சேவ் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டொமைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லெங்க்டாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட்பர்ஸில் எப்படி ஃப்ரீ வெப்சைட் ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி, ஸோ புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் இதை வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே 10-15,000 செலவாகும். நார்மலாக ஷேரில் போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5,000-10,000 அந்த மாதிரி இந்த லெவலுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்பர்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா லாட் ஆஃப் நிறையா பார்த்தீங்கன்னா பிளகின் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் நம்ம பிளாக் மாதிரி கிடையாது, பிளாகர் மாதிரி கிடையாது. ஸோ எனிவேஸ் இதை கற்றுக்குங்க. எத்தனை பேர் பிளாகில் ஒர்க் பண்ணுறாங்களோ பிளாகரில், அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃப்ரீயாக ஒரு ட்ரைனிங்னு எடுத்துக்கங்க. ஸோ இதை கற்றுக்குங்க. வேர்ட்பிரஸ் ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன் இருக்குது, அந்த லிமிடேஷன் வரைக்கும் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதனால எனிவேஸ் இதை பற்றி எக்ஸ்ட்ரா நிறைய டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.